अस्सलाम वालेकुम स्टूडेंट्स, क्लास 11 चैप्टर 7 एक्सरसाइज 7.1 क्वेश्चन नंबर 16। इफ़ ए इज ए 3x4 मैट्रिक्स एंड बी इज ए मैट्रिक्स सच दैट बोथ ए ट्रांसपोज इन टू बी एंड बी इन टू ए ट्रांसपोज आर डिफाइंड, वाट इज द ऑर्डर ऑफ द मैट्रिक्स बी। सो इप्पो என்ன கொடுத்திருக்காங்கன்னா செம்ல வந்து நமக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப எழுதிக்கிறேன், ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து 3x4 கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ நமக்கு ஆர்டர் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே நான் எழுதிக்கிறேன், ஆர்டர் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறேன், நானாக வந்து ஒரு லெட்டர் ஆர்டர் எடுத்துக்க போகிறேன். லெட் பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து எம் கிராஸ் என் எடுத்துட்டேன் சரிங்களா. எம் கிராஸ் என்ன சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி, இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண முடியுமா, அண்ட் பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இந்த ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ண முடியுமா, டிஃபைன் மீன்ஸ் ப்ராடக்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் என்ன, அப்போ தென் ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் வந்து 3x4னா ஏ டிரான்ஸ்போஸுடைய ஆர்டர் எப்படி இருக்கும், இந்த ரெண்டுமே இடம் மாறும். ஓகே, இது ரோ இது காலம்னா காலம் ரோ எனக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ ஆன்சர் 4x3 நமக்கு மாறும் சரிங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் பி வந்து டிஃபைன் பண்ண சொல்லுங்க அப்படி தானே. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் பி ஆர் டிஃபைன்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ நமக்கு இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி ஈக்குவல் டு, அப்போ இதனுடைய ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4x3 அர்த்தம். ஸோ இன்ட்டு பியோடைய ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் என் அர்த்தம் சரிங்களா. அப்போ ரெண்டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும்னா அதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோ காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ இப்படி தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், எம்முடைய ஆன்சர் நீங்கள் 3 சொல்ல முடியும் சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, எம்முடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு பி இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் டிஃபைன் கொடுத்துருக்காங்க. அப்போ பி இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் டிஃபைன்டு, அப்போ இது டிஃபைன் சொன்னதுனால இப்போ நான் பி இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் போடுங்க. பியோடைய ஆர்டர் வந்து நமக்கு எம் கிராஸ் என் இருக்குது. ஸோ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸுடைய ஆர்டர் நமக்கு ஒரு 4x3 இருக்கிறதுனால, அப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் ரோ இப்படி தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணியாச்சு, என்னுடைய ஆன்சர் என்ன பண்ணியாச்சு, நம்ம 4 வந்து கொண்டு வந்தாச்சு. நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் பியோடைய ஆர்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் பி மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு எம்முடைய ஆன்சர் 3 என்னுடைய ஆன்சர் 4, இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.